கேரள மாநிலத்தில் வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து தொடங்கி இருக்கிறது. அம்மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து வெறும் 77 வினாடிகள் மட்டும் பேசி அவையிலிருந்து வெளியேறிக்கிறாரு. அவர் பேச தொடங்கிய போது அந்த 62 பக்கங்கள்ல கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சு விட்டு போயிருக்கிறாரு. இதை நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த ஆண்டுல முதல் கூட்டம் இது. எப்பவுமே ஆளுநர் பேசிதான் தொடங்கி வைப்பாங்க. தமிழ்நாட்டில் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எல்லாமே ஆளுநர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த மாநில அரசை தன்னோட சொந்த எதிரி மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஆளுநர் இருக்காரு, அவர் அண்மையில் வந்து பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு முதலமைச்சருக்கு எதிராக அவர் வந்து ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தினார். முதலமைச்சருடைய அந்த, அதாவது ஒருத்தர் பிடிக்கலை இல்லை எனக்கு சித்தாந்தமாக எனக்கு ஒத்துவல்ல அப்படின்னா அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஆளுநர்னு வரும்போது உங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேலை தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அறிவுரையின் கீழ் தான் நீங்கள் செயல்படணும். ஆனால் அந்த அறிவுரை சொல்கிற இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான் நான் கேட்பேன், பிஜேபி சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் வாக்களிக்கிற மக்களுக்கு என்ன மரியாதை? இப்போ இது வந்து வெறும் அந்த ஆரிஃப் முகமது கான் மட்டும் பண்ணலை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, ஆளுநர் ஆர் என் ரவிங்கிறவர் வந்து எழுதி கொடுத்த உரையில் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து இந்த மாநிலத்தில் வந்து ஒரு திராவிட மாடல் அரசு நடக்குதுன்னு ஒரு அரசு கருதுதுன்னா அந்த வார்த்தையை படிக்க மாட்டேன். அண்ணல் அம்பேத்கரோட பெயர் அதில் இருக்குன்னா அவரோட பெயரை நான் சொல்ல மாட்டேன். சமூக நீதி சமத்துவத்தை பற்றி இந்த உரையில் இருக்குன்னா அது அரசுடைய கொள்கை, அதை நீ வாசித்து தான் ஆகணும். அதுவும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்ட பிறகு அதை நீங்கள் வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்போ என்ன மனநிலை உங்களுக்கு? நான் வந்து வேண்டுமென்ற ஒரு விவாதத்தை உருவாக்குவேன். ஒரு அரசை செயல்பட விடாத இடத்துல, அதாவது நீங்கள் இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் கூட்டுது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொன்னவரங்க ஏற்கனவே அரசமைப்பு சட்டமாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஆளுநர்கள் எல்லாருமே ஒரே விதமாக செயல்படுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்றிய ஆட்சியில் தான் அதிகாரம் குவிஞ்சிருக்கும். ஒன்றிய ஆட்சி சொல்கிறத ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய இடத்துல மாநில ஆட்சி இருக்கணும். இப்போ கேரள மாநிலத்தையும் அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றிய ஆட்சி பொதுத்துறைகளை விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் கேரள மாநிலம் பொதுத்துறைகளை உருவாக்கிட்டு இருக்கு. ஒன்றிய ஆட்சியில் நிர்வாகத்தில் பொதுத்துறைகள் நட்டத்தில் போகுது. வேலை பொதுத்துறையில் வேலைக்கு எடுக்கணும், இடஒதுக்கீடு அமுலாகலை. ஆனால் மாநில அரசில் வேலைக்கும் ஆட்கள் எடுக்கிறாங்க, பொதுத்துறைகளை லாபத்தில் இயக்குறாங்க, புதிய பொதுத்துறைகளை உருவாக்குறாங்க. அதே மாதிரி வறுமை ஒழிப்பு என்பதை ஒரு கொள்கையாக கொண்ட மாநில அரசாங்கம் செயல்படுது. இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வறுமை உச்சத்துக்கு போயிருக்கு. ஆனால் ஒரு மாநில ஆட்சி வறுமையை இல்லாமல் செய்கிறத நோக்கி போகிறாங்க. எல்லோருக்கும் நிலம் கொடுப்போம் என்று ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையை சாத்தியமாக்குறத நோக்கி அவங்க போகிறாங்க, கேரள அரசாங்கம். ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற நிலத்திலிருந்து சாதாரண மக்கள் விரட்டப்படுறாங்க. அப்போ நேரடியாக ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு மாடல் இந்தியாவில் நிலவுறது அந்த ஆர் முகமது கானுக்கு பிடிக்கல, ஏன்னா பிஜேபிக்கு பிடிக்கல. கண்ணு முன்ன பாருங்க, வறுமையை ஒழிக்க முடியும், அல்லது எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியும், அல்லது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியும், அல்லது அனைவருக்கும் வேலை வாய்ப்பை நோக்கி ஒரு அரசாங்கம் போக முடியும். இது எல்லாத்துலேயும் கேரளா முன்னுதாரணத்தை உருவாக்கும் போது கொஞ்சம், அதாவது மிக குறைந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தால் இதை செய்ய முடியும்னா, ஏன் வந்து இத்தனை கோடிக்கு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு பட்ஜெட் போடுற ஒரு ஒன்றிய ஆட்சியால் ஏன் அதை செய்ய முடியல? ஏன் ஏற்கனவே இருக்கிற மானியங்களை வெட்டுறீங்க? அந்த மானியத்தை வெட்டி பெரும் பணக்காரர்கள் இங்கே சலுகை கொடுக்குறீங்களே, அந்த பெரும் பணக்காரர்கள் என்ன வளர்ச்சி இந்த நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க? இந்த கேள்வி நீங்கள் கண்டு முன்னால் சில மாநிலங்கள் வெற்றிகரமாக செயல்படும் போது தான் எதிர்த்து கேள்வி வருது. இப்போ டெல்லியில் அந்த மாநில அரசாங்கம் வந்து மோடியுடைய மூக்கு கீழே இருக்குது. ஒரு பள்ளி கல்வித்துறை அவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. அப்படியே நீங்கள் குஜராத்துக்கு போங்க, இல்லை அப்படியே வேறு மாநிலங்கள் பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு போங்க, பள்ளி கல்வித்துறை எந்த லட்சணத்தில் செயல்படுது? ஒன்றிய ஆட்சியுடைய பள்ளி அந்த கல்வி கல்லூரி நிர்வாகங்களை பாருங்கள், அதனுடைய செயல்பாட்டு முறை என்ன? அப்போ மாடலாக வந்து ஒரு டெல்லி ஆட்சி நடக்குதா, அப்போ டெல்லி ஆட்சியை முடக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது முன்னுதாரணமாக செய்கிறாங்களா, உடனே தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்காத, தமிழ்நாட்டுடைய செயல் திட்டங்கள் திட்டங்களை முடக்குங்க. இப்போ உதாரணமாக மெட்ரோவுக்கு பணம் தர்றதை வந்து இழுத்தடிக்கிறாங்க. அப்போ சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் மெட்ரோ கட்டுமான பணிங்கிறது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தாமதமாகுதுன்னு வைங்க, அதுக்கான விலையை கொடுக்கறது மாநில அரசாங்கம் மட்டும் கிடையாது, அந்த கட்டுமான பணி நடக்கிற வரைக்கும் இந்த தெருவில் வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தரும் அந்த சிரமத்தை எதிர்கொள்ளணும். ஏங்க எதிர்கொள்ளணும்? ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஒரு மாநில அரசு செயல்படுத்துவதனாலேயே அது வந்து தண்டனைக்குள்ளாகணுமா? இப்போ அதே தான் கேரளாவுக்கும். கேரளா வந்து
வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி கேட்குறாங்க, கடன் வாங்கி கொள்ள அனுமதி கேட்குறாங்க, கடனை திருப்பி அந்த மாநிலம் தான் செலுத்த போகுது. இப்போ கடன் வாங்கி எங்களோட உள்கட்டமைப்பை வளர்த்துனா எங்கள் மாநிலத்தில் வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும், அப்போ வரி அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், அதை வச்சு நாங்கள் வட்டி கட்டிக்கிறோம், எங்களை கடன் வாங்க அனுமதிங்க, அதுவும் குறிப்பாக உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வாங்க அனுமதிங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் இத்தனைக்கும் வந்து சென்ட்ரல் ரயில்வேயோடைய அனுமதியோடு அவங்க ஒரு தனி ரயில்வே ஸ்கீம் போடுறாங்க, அதற்கு நிதி ஒதுக்க தயார் இல்லை. அப்போ எல்லோருக்கும் இலவச இணையம் என்று அறிவித்து ஒரு இணையதள நிறுவனத்தை அவங்க உருவாக்குறாங்க, அதற்கு நிதி கொடுக்கறதுக்கு இவங்க தயார் இல்லை. அப்போ கேரள அரசாங்கம் வந்து இன்னொரு பக்கம், நீங்கள் ஆரிஃப் முகமது கான் 77 செகண்டில் பேசி நிறுத்துறாரு, இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போயிட்டார் கேரள முதல்வர், நான் போராட போறேன்னு. யாருக்காக போராடுறாரு? நீங்கள் அதை தான் இணைச்சு பார்க்கணும். ஆரிஃப் முகமது கான் எதிர்ப்பது ஒரு மாநில அரசாங்கத்தை, ஆனால் அந்த மாநில அரசாங்கம் போராடுவது இந்திய மக்களுக்காக. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக முதல் முறையாக ஒரு மாநிலம் போராட வருது. அப்போ அதை வந்து நம்ம அதை மறைக்கவோ இல்லை அதில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியோ வந்து ஆரிஃப் முகமது கானுடைய எதிர்வினைங்கிறது பிஜேபியோட எதிர்வினை தான்.